தமிழ் டப்பிங் கூட இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஆடுஜீவிதம் தி கோட் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வேலைக்காக ஃபேமிலியை விட்டுட்டு பிருத்விராஜ் துபாய்க்கு போகிறாரு. ஆக்சுவலாக ஹெல்ப்பர் வேலைன்னு சொல்லி தான் அவர் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் ஆடு மேய்க்கிற வேலைக்காக அவரை கூப்பிட்டு போக தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல போய் அவர் மாட்டிக்கிறாரு. இதுக்கடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் ஆடுஜீவிதம். எனக்கு இந்த படம் பிடிச்சது பிருத்விராஜ் இங்கேருந்து கிளம்பி போகிறது, அந்த டெசர்ட்டில் போய் மாட்டுறது, நடுவில் வர அமலாப்பாலோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில்வே அந்த பாலைவனத்துலேருந்து தப்பிக்கிற போர்ஷன் தான். கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவி. ஸ்லோ பேஸ்டு மூவினா ஒருத்தன் காலையில் தூங்கி இருந்திருக்கிறானா தூங்குறத 10 செகண்ட்க்கு காட்டுவாங்க, கண்ணை முழிக்கிறத 10 செகண்ட்க்கு காட்டுவாங்க, அவன் எழுந்து உட்கார்றத 10 செகண்ட்க்கு காட்டுவாங்க, அவன் நடந்து போய் தண்ணி குடிக்கிறத 30 செகண்ட்க்கு காட்டுவாங்க. ஸோ தூங்கி எழுந்திருக்கிற ஷார்ட் மட்டுமே 1 நிமிஷத்துக்கு போகும். நீங்கள் ஸ்லோ பேஸ்டு மூவிஸை விரும்புகிற சினிமா ஆடியன்ஸாக இருந்தால் இந்த சீன் உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஸ்லோ பேஸ்டு மூவிஸை விரும்பாத ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு லேகாக தான் இருக்கும். பிருத்விராஜோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு சீனில் ஆள் நல்லா பல்காக இருப்பார், ஆனால் படம் போக போக அவரோட உடம்பு மொத்தமாக மாறி ரொம்ப ஒல்லியாயிடும். இத்தனை வருஷமாக அவர் அந்த இடத்துல பட்ட கஷ்டத்தை சொல்ல செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் அவரோட உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் காட்டுவாங்க. அந்த சீனில் எப்படிடா இந்த மனுஷன் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தோணும். அவரோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லைனா நடக்கிற ஸ்கெயிலாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபில் மொத்தமாக மாறிடும். கண்டிப்பாக இந்த படத்துக்காக நிறையா வாட்ஸாக பிருத்விராஜ் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம. பெரியோனே சாங் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். இது மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு சர்வைவல் மூவி தான், ஆனால் இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லா டைப் ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் அதில் இருந்தது. ஆனால் இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. முக்கியமாக இது ஸ்லோ பேஸ்டு நரேஷன். ஸோ இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு சினிமாவில் வர இருந்து ஸ்லோ பேஸ்டு படங்களை விரும்பக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த ஆடு ஜீவிதம். உங்களுக்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள்.